அனைவருக்கும் வணக்கம். இன்று 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020 உள்ளது 40 அனுபந்தம் சத்சங்க எண்ணிக்கை வகையில் 41வது சத்சங்கம் சியூல் 22 பகவான் ஸ்ரீ ரமணா மகரிஷி அவர்களின் உள்ளது 40 அனுபந்தம். இதை தான் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு அந்த 22வது சியூலுக்கு போயிடுவோம். கொள்ளத்தக்கதும் தள்ளத்தக்கதுமாம் இவ்விரண்டின் கூறு கேளாய். அளத்தற்காம் உடம்பின் மார்பகத்து ஓரிடத்து இதயமென அமைந்த அங்கம் தளத்தக்கது. ஓரறிவா ஓரறிவு ஆகார ஓரறிவு ஓரறிவாகார வித இதயம் கொள்ளத்தக்கது. ஓரறிவு ஆகார இதயம் கொள்ளத்தக்கது கொள்ளத்தக்கதாம் என்று உளத்துட் கொள்ள அஃதுள்ளும் புறமும் உள உள்வெளியிலுள்ளது அன்றாம். உள்வெளியிலுள்ளது அன்றாம். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற தசையாலான இரத்தத்தினாலான எலும்பினாலான நரம்புகளினாலான இரத்த குழாய்களினாலான மூச்சு போய் வந்து கொண்டிருக்கின்ற நுரையீரலினாலான இன்னும் உடம்புல இருக்கிற அத்தனை உள்ளுக்குள்ள இருக்கிற அனைத்து அவயவங்களுமே வந்து தள்ளத்தக்கது. இது காமன் சென்ஸ் பாயிண்ட். மனம் மூலமா தான் நம்ம ஓயாம விவகரிச்சுக்கிட்டு இருக்கோம். மனம் வந்து இந்த உடம்ப பிடிச்சிக்குது. விழிப்பு நிலையா இந்த உடம்ப பிடிச்சுக்கிட்டு வாசம் பண்ணது. தூக்க நிலையா உடம்புல இல்லாம உடம்ப புத்தில்னு போடுறது நிதரிசனமான உண்மை. இதுக்கு ப்ரூவ் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். மனம் ஒன்று உடம்பை பேய் போல பிடித்து கொண்டு விவகரிப்பது. எது மூலமா விவகரிக்கிறது? உடம்பாவே விவகரிக்குது. உடம்ப பிடிச்சிக்குது. தூக்கத்துல உடம்பா இல்லாம இருந்தது, உடம்புக்குள்ளேயும் இல்லாம இருந்தது, எங்க இருக்குன்னே தெரியாம இருந்தது, இல்லாமையே இருந்தது. இவ்வளவு சொல்லலாம் அந்த மனத்துக்கு. இல்லாமையே இருந்தது. அதனால்தான் மனம் மனத்தின் உருவை மறவாது உசாப மனம் என ஒன்று இல்லை உந்திப்பற மார்க்கம் நேராக மீது உந்திப்பற. நம்ம உள்ளத்துல இந்த மனத்து மூலமா தான் நம்ம அந்த மனத்தையே விசாரிக்கிறோம். அந்த மனத்துல ஏற்கனவே பயஸ்டா பாரபட்சம் கொண்டதாக உணர்ச்சிகள் எண்ணங்கள் உடம்ப நானா நினைக்கிற பாவங்கள் இதெல்லாம் ஓயாம உலத்திக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கண்ணு வந்து புறையோடி போயிருக்கு. அந்த பார்வை மனப்பார்வையும் புத்தி பார்வையும் புறையோடி போய் கிடக்கு. அதனால நம்மளுக்கு வந்து இது வந்து உணர முடியல. எவ்வளவு சொன்னாலும் உணர முடியல. ஆனா உண்மை இந்த அளவு தானே. எடுத்த எடுப்புல இப்ப நான் சொல்லும் பொழுது நேர நீங்க இதை பார்க்கலாம் இல்லைங்களா. நான் என்ன சொல்றேன், ஆழ்ந்த வர்க்கத்துல எல்லா விவகாரங்களையும் விழிப்பு நிலையில பண்ற இந்த மனம் இல்லாமல் போகின்றது. அதனாலேயே உடம்பை நம்ம ஃபீல் பண்ணாம கிடக்கும். விழிப்பு நிலையில வெறும் உடம்பு மூலமா இது எங்க வந்து விவகரிச்சுக்கிட்டு இருக்கு? உலகத்துல விவகரிச்சுக்கிட்டு இருக்கு. உலகமும் இல்லாம போகுது. முதல்ல உலகம் இல்லாம போய்கிடுது. அப்புறம் இவனுக்குள்ளேயே யோசனை மயமா இருக்கு. எல்லாரும் நம்ம எப்படி பண்றோம்? ஒன்னு விஷயங்களோட தொட்டு பேசி வாங்கி கொடுத்து அப்படின்னு கர்மேந்திரியங்கள் மூலமாக நிறைய விவகாரங்களை ஈடுபடுறோம். நான் இன்னைக்கு வரேன், எனக்கு ஒரு 2 லேக்ஸ் கேஷ் கொஞ்சம் இமீடியட்டா புரட்டி கொடு கொடு வாங்க நீங்க போறீங்க. சோ வாங்கும் கை இருக்கிறது, அதை செலுத்தும் மனம் இருக்கிறது. புத்தி மூலமாக 2 லட்சம் ரூபாய் தேவையை கேட்ட புத்தி இருக்கிறது. சோ எல்லாம் மனம்ன்ற ஒரு பெருசா பெரிய ஹெட்டிங் மனம். அந்த பெரிய ஹெட்டிங்குள்ள நான் பாவம் இருக்கு. தனி உடம்பு இருந்ததுனால நான் பாவம் நம்ம கிட்ட தான் நண்பாவம் இருக்கு. ஒரு மாட்டு கிட்ட நண்பாவம் இல்லை. ஏதோ ஒரு வண்டி இடிச்சதுன்னா அவ்வளவுதான், வலியோட துடிச்சுக்கிட்டு நிக்குது.
பஞ்சம் எடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா சகலத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலையாக உலவிக்கிட்டு இருக்கிறது வந்து இப்போவே கூட இந்த ரத்த ஓட்டம் வந்து தனியாக வந்து உங்கள் பெயரை கொண்ட அந்த உருவத்துக்கோசரம் பேங்க்குக்கு போகல. உங்கள் 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 இதயமாக துடிச்சிக்கிட்டு இருக்கிற, உங்கள் உயிராகவே துடிச்சிக்கிட்டு இருக்கிற, நீங்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த உடம்பு போல அந்த மயக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டிருக்கீங்கன்னா அதுக்கு யார் தான் என்ன பண்ண முடியும்? சத்சங்கம் தான் தெளிவிக்க முடியும். 5 லட்சம் ரூபாவோ 2 லட்சம் ரூபாவோ இன்னைக்கு உடனடியாக தேவைன்னா அதை கேட்பது உங்களுடைய இதயம் அல்ல, உங்களுடைய நுரையீரல் அல்ல, அதை பேங்கிற்கோ இல்லாட்டி நண்பரது வீட்டிற்கோ சென்று வாங்குவது உங்களுடைய கைகள் அல்ல. உங்கள் கால்கள் நடந்து செல்லவில்லை, உங்கள் கைகள் கண்கள் கால்கள் எல்லாமாக சேர்ந்து காரை ஓட்டி கொண்டு சென்று 10 லட்சமோ 50 கோடியோ 500 கோடியோ 5000 கோடியோ ஒரு தேசத்தோட தேசத்துக்கு அப்படி கையெழுத்து போட்டு, ஆஹா நம்ம தேசத்துக்கு இவ்வளோ 10 லட்சம் கோடியை கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வீர பராக்கிரம எந்த ஒரு வேலையும் செய்கின்ற அந்த கைகளோ அந்த கால்களோ அந்த புலன்களோ ஞான புலன்களோ அந்த இதயமோ அந்த கிட்னியோ அந்த நுரையீரலோ எல்லாம் உபயோகத்திற்காக அப்படி உபயோகிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நிலை வந்து விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலையிலேயே கூட மனம் கொஞ்சம் அப்படி உள்ளே போய் காணாமல் போய் உடம்பு டயர்டாகி தூங்க போயிடுச்சுன்னா மனம் இல்லாமல் போகிறது பேர் தூக்கம். அந்த மாதிரி விழிப்பு நிலையிலே ஒரு 5 நிமிஷம் அப்படி உறங்கிட்டா உலகமே இல்லை. ஸோ மனம் இல்லைன்னா உலகம் இல்லை. மனமே தான் இந்த உடம்பையும் இந்த உலகத்துக்குள்ளே இயக்க வச்சு அந்த உடம்பை நானுன்னுலாம் நினைக்க வச்சு அதுக்கு மேன்மைகள் எல்லாம் உலகத்துலேருந்து செய்ய வைக்கிற மாதிரிலாம் பண்ண வச்சு மொத்தமாக எல்லாமுமே யாருக்கோ, முக்கியமாக உடம்பே நாம் இல்லைன்னா யாருக்குப்பா இவைகள் எல்லாம் நடக்கின்றன? அடிப்படை இல்லை. நேரடியாக இங்கே உணர முடியலன்னா ஆழ்ந்த வரைக்கும் நல்ல நிதர்சனமாக காமிக்குது. ஐயா உன் உடலாக உன்னை பிறந்தவனாக 2 லட்சம் தேவைப்படுபவனாக இன்னும் படிப்பறிவு தேவைப்படுவனாக சாமர்த்தியங்கள் தேவைப்படுவனாக கலையில் இன்னும் சிறப்பு மிக்கவனாக மாற்ற குடும்பத்தில் இன்னும் அன்பானவனாக மாற்ற இது எல்லாமுமே மாற்ற இருக்க செய்ய அப்படின்னு எல்லாம் உடம்பை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிற ஈவர் தூக்கத்தில் இல்லைன்னா இவரால் தான் நீ இருக்க, இவரால் தான் அனைத்து உயிர்களும் இருக்கு, இவரால் தான் பிரபஞ்சமே இருக்கு. இவரால் அந்த மனத்தால் மனமே தான் விழிப்பு நிலையில் என்னுடைய உணர்ச்சிகளாகவும் அந்த உணர்ச்சிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவையாகவும் அதை நோக்கி ஒருவனை அனுப்பும் எண்ணமாகவும் அந்த எண்ணத்தை அவன் தாங்கி கொண்டு பொறுப்புள்ள மனிதனாக அங்கு நடந்து சென்று காரில் சென்று பணத்தை பத்திரமாக வாங்கி கொண்டு வந்து ஏதோ பொறுப்புள்ள மனிதனாக செயல்படுவது போல எல்லாமுமே மனம்பா. அப்பேற்பட்ட ஒரு அணு அணுத்துகள் விசைகள் அது இது சகலமாக இருப்பதும் வந்து அந்த மனம்பா. அந்த மனம் வந்து நம்முடைய உடலாக மாறும் விதம் வந்து நான் பாவத்தின் மூலமாக மாறுகின்றது. அந்த நான் பாவம் தொடர்ச்சியாக உடலோட கனெக்ஷன் கொடுக்கப்பட்ட மொபைல் டவரோட கனெக்ஷன் கொடுக்கப்பட்ட 750 கோடி மொபைல் இணைப்புகள் சிக்னல்ஸை பெற தகுதியுள்ளதாக மொபைல் டவர் போல இந்த உடம்பை வச்சு மனம் உபயோகித்து கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட இது தள்ளத்தக்கது, தள்ளத்தக்கதுன்னு வந்து அவர் வந்து நம்மளுக்கு சாய்ஸ் விடலை. நீ தள்ளத்தக்கதுன்னா தள்ளிக்கோ இல்லாட்டி வேணும்னா கொள்ளு கொண்டுக்கோ வச்சுக்கோ அப்படின்லாம் அவர் சொல்லலை. அதனோட ஃபேக்டாக சொல்கிறாங்க, நானும் அதனோட ஃபேக்டாக சொல்கிறேன். இருந்து இருந்து பார்த்துட்டேன் என் உடம்புக்குள்ள எந்த தனியாக எந்த எண்ண ஓட்டமோ சத்தியமானதாக தொடர்ந்து இருந்து பிறந்ததுலேருந்து இங்கே செயல்பட்டதாக எனக்கு ஒரு லெவலேசம் உண்மை தெரியல.
எண்ணத்துக்குள்ள ஆள் இல்லை. எண்ணம் பணத்தை பத்தி யோசிச்சதுன்னா அந்த பணத்துக்குள்ள பணம்ன்ற ஒரு தன்மை இல்லை. எண்ணம் உறவுகளெல்லாம் நம்பி பெருமைப்பட்டதுன்னா, என் உடல் ஆரோக்கியத்தையும் நம்பி பெருமைப்பட்டதுன்னா, ஆ ஒரு வாரமா கிடந்தேன், படுத்து கிடந்தேன், இப்ப சரியாயிட்டேன் அப்படின்னு எழுந்தவனா, நல்லா திடகாத்திரமாக உடல் ஆரோக்கியத்தோடு எழுந்தவனாக எழுந்து கொண்டாலும் விழுந்து கிடந்தாலும் இதிலும் ஒரு நான் இல்லை. சரி, இங்கதான் நான் இல்லையப்பா, விஷயங்களை மனசால தானே நான் அசை போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கேயாவது நானுன்னு யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்க பார்க்க போனா அங்கேயும் ஒத்தரும் இல்லை. மொத்தமா இடத்தையே காலி பண்ணின்னு போயிடுறாங்க. எப்போ? ராத்திரி தூக்கத்துல. மொத்தமா அடுத்த நாள் விழிப்புன்றது என்ன? புது வீட்டுக்கு மாறின மாதிரி. எப்ப நினைப்பு வருதோ அப்ப அந்த புது வீட்டுக்கு குடுத்தனம் வந்த மாதிரி. குடுத்தனம் தான் வந்திருக்கீங்க. யூ ஆர் நாட் த ஓனர் ஆஃப் தட் ஹவுஸ். வாட் இஸ் தட் ஹவுஸ்? யுவர் பிசிக்கல் பாடி, யுவர் ஐஸ். உங்க கண்களால நீங்க எதையோ பண்ணீங்கன்னா, பார்க்கிறவராக ஓனர்ஷிப் கொண்டாடினீங்கன்னா, கண்களுக்கு பின்னாடி பார்க்கிறவர்னு ஒத்தரம் இல்லை. அத உங்க உடம்பு நீங்களா சொல்லி ஏமாந்தீங்கன்னா யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? பிரபஞ்சமே மறைஞ்சு போறதான் தூக்கத்துல. அப்படின்னா என்ன? சொந்த வீட்டுக்கு நீங்க கொடுத்தனும் போனாலும் சரி, உங்க பணத்தை கொடுத்தாலும் சரி, அந்த உங்களுக்கு பின்னாடி நான் இல்லாததுனால சும்மா உபயோகத்திற்குத்தான் நம்மளுடைய உடைமைகள் எல்லாம். நான் வந்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்யற பெரிய சக்கரவர்த்தியா இருக்கலாம், பட் எல்லாம் டம்மி பீஸ். அந்த சக்கரவர்த்தி வந்து டம்மி பீஸ், நினப்புல தான் அவர் சக்கரவர்த்தி. நினப்புல அவருடைய குடிமக்கள் 750 கோடி மக்களும், உண்மையில அவரே இல்லாதவர். அவர் எதால் நிக்கிறாரு? இந்த இந்த பூமியின் மகா சக்கரவர்த்தியான நான் இன்றைக்கு என்னுடைய குடிமக்களான 750 கோடி மக்கள் அனைவருக்கும் ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கிறேன் அப்படின்னு எடுத்து பாக்கெட்ல இருந்து எடுத்து ஒன்று கொடுக்குற மாதிரி அவர் கொடுக்குறாரு இல்லைங்களா? கொடுக்குற அவருக்கு அவரே இல்லை. கையெழுத்து போட்டு இன்னைக்கு லீவு டிக்ளேர் பண்றாரு வச்சுங்க, நாளைக்கு லீவு டிக்ளேர் பண்றாரு, நாளைக்கு வந்து நல்ல ஒரு திங்கக்கிழமை. இந்த சக்கரவர்த்தி என்ன பண்றாரு? ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கக்கிழமை முழுவதுமான வேலை செய்யும் நாள் அது. அன்றைக்கு வந்து புதுசா இந்த சக்கரவர்த்தி கையெழுத்து போட்டு நாளைக்கு இந்த பூமி வாழ் மக்களுக்கு 750 கோடி மக்களுக்கு நாளைக்கு விடுமுறை, முழு விடுமுறை, அவர்கள் வேலை செய்ய வேண்டாம் ஆனால் சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு வச்சுங்க, எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோ. உபயோகத்திற்குத்தானே தவிர உண்மையாது. நம்மளுக்கும் விடுமுறைன்னா என்னது? இது இந்த உடம்பு விடுமுறை நாளுக்கும் ஒர்க்கிங் டேக்கும் வேற ஏதாவது வித்தியாசமா ஆயிடுமா? அது ஹார்டுவேர்ல எந்த மாற்றம் வந்தாலும் அதுக்கு அர்த்தமே கிடையாது. முட்டையில இருந்து கோழி வந்தாலும், கோழியில இருந்து முட்டை வந்தாலும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். விஷயத்துக்குள்ள விஷயமே இல்லப்பா. எல்லாம் வந்து நம்ம அகந்தை கிட்ட அது வச்சிட்டு இருக்கிற வேகங்கள் தான், அந்தந்த உணர்ச்சி மேல வச்சிட்டு இருக்கிற டைட்டான பிடிப்பு, டைட்டா ஒரு மயக்கம், டைட்டா ஒரு எதிர்பார்ப்பு, டைட்டா ஒரு நன்மை, ஏதோ ஒரு துன்பம் வந்துடப்போகுது, தீமை விளைஞ்சிடப்போகுது, இதெல்லாம் எதை வச்சு அந்த உணர்ச்சியை வந்து அகந்தை வந்து எப்ப பாரு எடை போட்டிருக்க முடியும்? ஏன்னா அகந்தையே ஒரு போலி உடம்ப பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அகந்தைன்ற சொல்லப்படுறதோ, அகந்தையும் மனமும் புத்தி எல்லாம் ஒண்ணுங்க, எண்ணம் உணர்ச்சி டைமு ஸ்பேஸு உலகம். நீங்க இந்த சைடு எழுந்த பிறகு, விழிச்ச பிறகு எல்லா வார்த்தையும் நீங்க எப்படி வேணா மாத்தி போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஈஸி.
ஒரே ஒரு பொருள் உண்மை பொருள். எங்க தூக்கம் மாதிரி இருக்கிற நிலை வந்து உண்மை. தூக்கம் மாதிரி இல்லாத அனைத்து நிலைகளும் எங்கேருந்து வருது? உங்க உடம்ப பிடிச்சிக்கிற அகந்த விதவித பெயர்களை கொண்டு விதவிதமா உள்ள வேலை பண்ணுது. அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா மாதிரி இடங்களை நிறைய உள்ள வச்சுட்டு இருக்கிற, அதாவது எண்ணங்கள்ல வச்சுக்கிட்டு இருந்தானே, அது பேர் மனம். அது ஒரு உணர்ச்சியை வச்சுக்கிட்டு அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துச்சுன்னா அந்த உணர்ச்சி இருக்கிற இடம் புத்தி. உணர்ச்சி யாருக்கு வரும்? யாரோ ஒரு எனக்கு தானே வரும். ஏன்பா நீயே என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்ன கேட்கறாம வச்சுக்கோ. நீயே, அதாவது நானே அவனை சந்தேகப்படுகின்றேன் அப்படின்ற ஒரு பாவத்தை நான் வெளிப்படுத்துறேன்னா அது எந்த இடத்துல ஒரு உணர்ச்சியாக தானே நான் வெளிப்படுத்துறேன். என்னமோ சந்தேகப்படுறேன் அவனை பற்றி. என்னடா எங்கேயாவது போய் குடிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு நான் கேட்குறேன் வச்சுக்கோ. சந்தேக உணர்ச்சி என்ன, அவன் குடிச்சிட்டு வந்த மாதிரி எனக்கு இருக்கு, அவனுக்கு அந்த பழக்கம் இருக்கும் வச்சுக்கோங்க. சும்மா நான் உடனே அப்படி கேட்கறேன்னு வச்சுக்கோ. வாட் டஸ் இட் மீன்? இட் மீன்ஸ் மை ஐஎம்னஸ் ஃபீல்ஸ், மை ஐஎம்னஸ் ஃபீல்ஸ் தட் ஹி மஸ்ட் ஹவ் ட்ரங்க், ஒரு மாதிரி நெடி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உணர்ச்சி. என்னுடைய நானை வியாபிப்பது தானே. ஒரு பர்டிகுலர் தருணத்தில் நான் சொல்றேன், ஒவ்வொரு பர்டிகுலர் தருணத்தில் சத்தியமா இருக்க மாதிரி கொடுக்கறது உண்மையா, இல்லாட்டி ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு சங்கா ஆளே இல்லாம எந்த ஒரு தனி மனிதனோ தனி உணர்ச்சியோ தனி எண்ணமோ உடம்போ இல்லாமல் நேரமும் தெரியாமல் தனி இருப்பாக கூட உணராமல் உடம்பு கிடக்கு, ஆனால் ஏதோ ஒன்று வந்து சுகமயமாக தன்னைத்தானே கழித்து கொண்டிருக்கார் போல எந்த சந்தேகமும் இல்லாமல் எதையும் பற்றாமல் எதன் உதவியும் பெறாமல் கொள்ளாமல் தான் தானாகவே இருக்கின்றது. அவங்க சொல்றது கரெக்டு தானே? அது கொள்ளத்தக்க இதயம். இது இதயம் போல எல்லாம் நிஜமாவே இதுக்கு இதயம்னு பிசிக்கலா பேர் கொடுத்திருந்தாலும் மருத்துவ விஞ்ஞானத்துல அனாட்டமியில இந்த உடம்புக்குள்ள லெஃப்ட் சைடு இடது பக்கம் துடித்து கொண்டிருக்கின்ற நிஜமாவே துடிக்குது, ஆனால் அது நிஜமே இல்லை. ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பெருமைப்படுவது இதயமே இல்லை. இதயம் வந்து பின்னாடி பெருமைப்படுது. எப்படி பெருமைப்படுது? மனத்துக்கு இருக்க வந்தாலும் அவதிப்படுவது உடம்புக்கு, மனத்துக்கு பெருமை வந்தாலும் சந்தோஷப்படுற ஃபீலிங் மாதிரி மனம் நினைச்சாதான் இது நினைக்க முடியும். ஸோ நான் பாவம் வந்து பொய் தலைமை. ஆமாம், பின்னாடி இருக்கிற அடியாட் கும்பல் இவைகள். இந்த இவர் வடிவேல் காமெடியில் பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே அப்படியே பின்னாடியில் ஒரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து ஒரு மீட்டிங் பேசிக்கிட்டே இருப்பார் எதிர்க்க ஒருத்தர் ஆள் அறிவாளை எடுத்துக்கிட்டு சைக்கிள். என்ன சைத்தான் சைக்கிளில் வருது அப்படின்னு ஒரு இப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே எல்லாரும் ஜகா வாங்குவா, அப்படியே சேரோட ஒரு 20 பேர் ஜகா வாங்குவாங்க. நம்ம விசாரிக்காம விட்டா ஒரு எண்ணம் வந்து தொண பண்ணாது நம்மளுக்கு. இவ்வளோ எண்ணமயமா இருக்கும் இல்லைங்களா? உடம்ப நான் நினச்சி அந்த உடம்புக்குண்டான தாத்தா பெருமையோ அப்பா பெருமையோ சக்கரவர்த்தி பெருமையோ ஆக்டர் பெருமையோ பணப்பெருமையோ பொருட்களாக குவிச்சு வச்ச பெருமையோ ப்ராப்பர்ட்டியாக சேர்த்து வச்ச பெருமையோ உறவுகளாக பெருக்கி வச்ச பெருமையோ என்னமோ பெருமை, கலை பெருமையா அந்த பெருமையோ இந்த பெருமையோ ஏதோ ஒரு பெருமை, அருமை பெருமை சந்தோஷம் நிறைவு இது எல்லாம் வந்து உடம்புக்கு கிடையாது. அப்படின்னா யாருக்கு? அகந்தைக்கு. அந்த அகந்தை தான் முன்னாடி மீட்டிங்கில் நின்று பேசி கொண்டிருக்கின்ற வடிவேலு. அவர் பயப்படுறாருன்னு அவரை வச்சு தான் இவங்க 20 பேர் நிற்கிறாங்க. அவர் பயந்தா இவங்க அங்கே இருக்கவே மாட்டாங்க.
அவர் அவருக்கு ஏதாவது பணம் வருது, பெருமை வருதுன்னா இவங்கெல்லாம் அவருக்கு முன்னாடி ஓடி போய் வாங்கிட்டு வந்துருவாங்க, அதுக்கும் அவரை விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு போலி கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாள் தினம் தினம் ஒன்று வந்துட்டு வந்துட்டு போகுது. அது பேர் அகந்தை. அதில் உடம்பெல்லாம் என்னதான் அழகாக பம்ப் பண்ணட்டுமே சார், உங்களுடைய இது என்ன சார் இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, உங்களுக்கு 90 வயசு ஆகுது, உங்கள் ஹார்ட் எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு சின்ன குழந்தையோட ஹார்ட் போல் பியூராக இருக்குது சார், 100% ஒர்க் பண்ணுது சார், இன்னும் 100 வருஷம் வாழலாம் போல் இருக்கு சார் நீங்கள் அப்படின்னு ஒரு டாக்டர் நல்லா அளந்து கிளந்து என்ன வேணால் சொல்லட்டுமே, என்ன சொன்னாலும் அது உண்மையான இதயம் ஆகாது, கொள்ளத்தக்க இதயம் ஆகாது, அதை நம்பினீர்கள் என்றால் மோசம் போவீர்கள், வந்த வேலையை பார்க்க மறந்து விடுவீர்கள். இந்த உடம்பு என்னங்க பண்ணுது, ஓயாம மயக்கம் அடைய வைக்குதுங்க. எனக்கு பணம் வந்ததுன்னா நான் இந்த வாயால் நான் சிரித்து மனசால் அப்படியே நான் அப்படியே அப்படின்னு நினச்சேன் வச்சுக்கோங்களேன், செம்மையாக மாட்டிக்கிறேன்னு அர்த்தம். அகந்த கிட்ட வச்சு பண்ணும், வச்சு பண்ணும். சரி, ஒரு லாஸ்டில் துவண்டு போகிறேன் வச்சுக்கோங்களேன், அந்த டோலை உடம்பும் வாங்கும், அதனாலேயும் வச்சு பண்ணும். எப்படி வச்சாலும் இந்த சைட் போனாலும் அடி, அந்த சைட் போனாலும் குத்து. சொல்லுவாங்க சில பேருனுடைய சைக்காலஜிக்கு என்ன சொல்லுவாங்க பழமொழி தமிழில், சான் ஏறிச்சுன்னா குத்தம், முழம் சறுக்கிச்சுன்னா அபராதம் வாங்க. சான் ஏறினா குத்தமா, முழம் சறுக்கினா அபராதமா, நீ எப்படி அளவு பண்ணாலும் அவங்ககிட்ட பிரச்சனை தான். ஏன் ரெண்டுமே நெகட்டிவ் சைடு, சான் ஏறிச்சுனாலும் ஏதோ அளந்து போடுறான் வச்சுங்க, அதில் சான் ஏறிச்சுன்னு வச்சுங்க, நிறைய கொடுத்துட்டா வச்சுங்க, ஒரு சாணுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டா வச்சுங்க, ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு சாணுக்கு ரெண்டு சாண் போட்டா வச்சுங்க, சாண் ஏறினா கூத்தமா, முழம்னு வச்சுங்க, ரெண்டு சாண் சேர்த்தா ஒரு முழம் வரும், முழம் சரிக்குன்னா அபராதமா, இது குத்தம் அது அபராதம். இந்த கதை தான் மொத்தத்துல வந்து அகந்தையோட பொழுதன்னைக்கும் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிற விளைவுகள். இதை நான் இப்படிலாம் எடுத்து சொல்லி சொல்றது வந்து இல்லவே இல்லைன்றத உணர்றது ரொம்ப ஈஸி. இதுக்கு இருப்பு இருக்கா, இல்லை. எங்கே இருக்கு, அந்த வர்க்கத்தில் பாரு, அளக்காணம். ஸோ அங்கே இருப்பது எது, அது உண்மை வடிவம் இல்லை, உதிக்கலை, வாழ்ந்தெல்லாம் காமிக்கலை உனக்கு, உதிக்கவே உதிக்கலைன்னா அது உண்மையானது, நீங்கவே இல்லை, வேற நீங்கினாதான் தோன்றணும், மறைஞ்சது தோன்றும், தோன்றினது மறையும். இது பொய்யினுடைய கதை. பொய்யினோட தீம் என்ன, நம்ம எல்லாம் பச்சை பொய்கள், நானே பச்சை பொய்னா உலகம் எப்படி பச்சை பொய்யாலும் பொய்யாக இல்லாமல் இருக்கும். இவ்விரண்டின் கூறு கேளாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இடது பக்கத்தில் இருக்கிறத முதல்ல குறிக்கிறார், அப்புறம் வலது பக்கத்தில் இதயமென அமைந்த அங்கம் தள்ளத்தக்கது, ஓரறிவாகார இதயம் கொள்ளத்தக்கது, ஓர் அறிவு ஆகார இதயம், அறிவுக்கு ஆகாரம் ஆகுது. அறிவு, அறிவு எங்கே நடக்குது, உடம்புலேயே மனம் இல்லை, ஆனால் அறிவு மாதிரி அறிவு தான் வந்து உடம்பு செலுத்துது, எண்ணங்கள் வந்து ஸ்தூல இயக்கங்களா இல்லையா. காற்று வந்து காற்றின் அசைவு ஸ்தூல இயக்கமா இல்லையா, காற்றின் விசை காற்றின் இயக்கம் ஸ்தூலம் தானே. ஒரு பொருளை ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்ன்றாங்கல்ல, இப்ப பாம்பேல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, ஒரு பெரிய தென்னமரம் கிட்டத்தட்ட 180 டிகிரி போய் தொடல, 90 டிகிரிஸ்க்கு நிற்க வேண்டி எப்படி தென்னை மரம் அவ்வளோ தூரம் கீழே போயிட்டு அவ்வளோ தூரம் இந்த சைடும் போகுது, 0 to 180 டிகிரிஸில் நடுவில் 90 டிகிரிஸ் இப்படி நிற்க வேண்டிய தென்னை மரம் காற்றுல இப்படியும் கீழே போகுது, கிட்டத்தட்ட 20 டிகிரிஸ் 30 டிகிரிஸ் கீழே போயிட்டு இந்த சைடு 160 டிகிரிஸ் வரைக்கும் பெண்ட் ஆகி அப்படியும் தப்பிச்சிடுச்சு. இது ஏதோ வாட்ஸ்அப்பில் பார்த்தது சொல்கிறேன்,
அந்த மாதிரி காத்து வந்து ஒரு ஸ்தூல இயக்கம். அதே போல எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்ற விசை மாறி இருக்கிற சூக்கும சரீரம் என்று சொல்லப்படுகின்ற பிராணன், மனம், புத்தி, இது மூன்றும். பிராணன், மனம், புத்தி, அகந்தை. அகந்தைக்கு அடிப்படை என்ன? உள்ளுக்குள்ள தூக்கத்தை அவன் விசாரிக்காத தன்மை, அவ்வளவுதான். தூக்கத்துல அவன் இல்லாம இருக்கான்ல, அதை அவன் பார்த்தான்னா போறோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன? உண்மையான இதயம் தெரிஞ்சிடும், கொள்ளத்தக்க இதயம் தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணுவான்? இங்க வர புத்தி, நான்பாவம், அதாவது அகந்தை, புத்தி, மனம், இது மூணுத்து கூடயும் அவன் சங்காத்தம் வச்சுக்கூடாது. அகந்த புத்தியில என்னவா இருக்கு? நானுன்ற என்னவோ ஒரு உணர்ச்சியா ஓயாம முனகி கொண்டே இருக்கின்றது. அந்த முனகல்ல அது எதை பத்தி முணங்க முடியும்? தன்னுடைய உணர்ச்சிகள். தன்னுடைய உணர்ச்சிகள் உலகத்தை விட்டு அது கண்ணியமா இருக்கா? இல்ல, உலகமாவே உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கு. சோ எப்பவும் முனகல் இருந்துகிட்டே இருக்கும், காத்து எப்பவும் சலிச்சுக்கிட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கும், கம்மியா அடிக்கும், ஜாஸ்தியா அடிக்கும், நிற்கும், நின்றாலும் அசைஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனுடைய நிற்றலே அசைவு தான். ஏன்னா அது இருக்கும் இடமான ஆகாசம்ன்றது வந்து அணுக்களால் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்குள்ளேயும் அசைவுகள் இருக்கு. இங்க அசைவு இல்லாத இடமே இல்லை. இது எல்லா மொத்த அசைவும். இப்ப இந்த இதயத்துக்கு வந்து நார்மலா துடிப்பு, இதய துடிப்பு எவ்வளவு இருக்குன்றாங்க, பல்ஸ் ரேட்டு 72 per minute, 72 த்ராப், 72 throbs, பால்பிட்டேஷன் பெர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 72 பால் நாடி பிடிக்குதுன்னு இப்படி பார்ப்பாங்க அவங்க, கரெக்டாக தெரியும். ஜஸ்ட் ஒரு 1 minute பார்ப்பாங்க, 1 minute 60 seconds. 72 கிட்டத்தட்ட எப்படிங்கணும், ஒரு 1, 2, 3 துடிப்பு கூட, 1, 2 துடிப்பு கூட இருக்கலாம், இல்லாட்டி 1.5 துடிப்பு இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு, ஒரு 4 நொடி இப்படி வச்சு பார்ப்பாங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு தெரியும் நாடி துடிப்பு பார்க்கறதுக்கு, எங்கே? மணிக்கட்டில் வச்சு. அதை போல இதுவே ஒரு அசைவு. இது நம்ம பௌதீக இதயம். அதை அசைவிக்கும் மனமும் ஒரு அசைவு. ஸ்தூல பொருள், ஸ்தூல பொருள், ஸ்தூல பொருள், ஸ்தூல பொருள். இப்படியெல்லாம் உங்கள் கண்ணு வந்து நல்லா மாறி பிச்சு வச்சுக்கோங்களேன், கரெக்டான ஞானப்பதையில் இருக்கின்றீர்கள். தெளிவோ தெளிவு வரும். நம்புறதை நிறுத்துவீங்க. யார? உங்கள் உடம்ப, உங்கள் உடம்பாக இருக்கிற உங்கள் எண்ணங்களை, உங்கள் உலகமாக இருக்கிற உங்கள் எண்ணங்களை, உங்கள் உலகமாகவும் உங்கள் உடம்பாகவும் உங்கள் எண்ணங்களாகவும் இருக்கிற உணர்ச்சிகளை, இவைகளெல்லாமாகவும் விழிப்பு நிலைதோறும் வந்துவிட்டு பொதையில் என்று போட்டு விட்டு ஓடும் அகந்தையும் நம்ப மாட்டீர்கள். இது தள்ளத்தக்க வேண்டிய இதயம். ஏன்னா எல்லாம் ஸ்தூலம், எல்லாம் வந்து எது அசையுங்க? ஸ்தூலமாக இருக்கிறதா அசையும், சூக்ஷமாக அசைவிக்கும். சூக்ஷமன்றது எப்படி இருக்கும்? விசையாகவே இருக்கும். இப்போ ஒரு காகிதத்துக்கு காற்று வந்து சூக்கும பொருள், கரெக்டா? காகிதம் தானாக எழுந்துக்காது, ஆனால் காற்றை விட அடர்த்தி கொண்டது, காற்றை விட வெயிட் ஆனது. ஆனால் அப்பேற்பட்ட காற்றையே எது தூக்கும்? காற்று தூக்கும். அப்பேற்பட்ட காகிதத்தையே எது தூக்கும்? காற்று தூக்கும். இரும்பு தனியா கிடந்ததுன்னா போட்டது போட்டபடி கிடக்கும், ஜடமோ ஜடம். கப்பலா பண்ணி, பெரிய ஷிப்பா பண்ணி, 1,00,000 ton வெயிட் கார்கோவை ஏத்திக்கிட்டு சமுத்திரத்துல விட்டா அப்படியே நிற்கும், மிதக்கும். பெரிய 10 lakh tons வெயிட் இருக்கிற ஷிப்பு வந்து தண்ணியில ஆடிக்கிட்டு இருக்கிற தண்ணியில, சமுத்திரம்ன்ற தண்ணியில மிதக்கும். அதனோட ஒன்று, ஒவ்வொரு பரிமாணமும் அதற்கு அடுத்த பரிமாணம், எல்லா பரிமாணமும் சூக்கும பரிமாணம். அதே போலதான் நம்ம உடம்பும். இந்த கொள்ளத்தக்க கூடியது, தள்ளத்தக்க கூடியதுல, தள்ளத்தக்க கூடியதுல ஒண்ணுமே வந்து கடைசி சூக்குமான நான் பாவம் கூட ஒரு ஜட இயக்கம். அது எப்படி இருக்கு? ஒரு மொபைல்ல
சார்ஜ் கொடுத்த உடனே என்ன ஆகுது? எங்கே தொட்டாலும் டச் ஸ்க்ரீனில் எங்கே தொட்டாலும் ஒரு ஆப் ஓப்பன் ஆகுது. ஒரு ஆப் அப்படி தொடங்கினா ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே வீடியோ தொடங்கினா வீடியோ பட ஆரம்பிச்சிருது, ரன் ஆக ஆரம்பிச்சிருது, பிளே ஆக ஆரம்பிச்சிருது இல்லையா? ஆனால் சார்ஜ் உள்ளே இருந்தாலும் நீங்கள் ஒன்றுமே தொடலைன்னா அது மாட்டுக்கு கிடக்கு, செத்து போன மாதிரி கிடக்கு, ஜடப்பொருள் மாதிரி கிடக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா டிஜிட்டல்குள்ளெல்லாம் ஃபுல்லாக கரண்ட்டு, எலக்ட்ரானிக் கரண்ட்டு, டிஜிட்டலாக உள்ளே வருது போகுது, உள்ளே ஸ்டோர் ஆகி கிடக்கு பேட்டரியில். ஸோ பேட்டரி வழியாக அந்தந்த ஆப்ஸுக்கு அப்படி போச்சுன்னா, அப்படி தொட்டிங்கன்னா உடனே இதுவாகிடுது. அதே போல் நான் பாவம் வந்து செத்தது போல கிடக்கு ஆழ்ந்த உறக்கத்தில். அப்படின்னா அதுக்கு எங்கேருந்து சார்ஜ் வருது? இதுதான் வந்து மூலம், ஆன்மப்பொருள். தூக்கத்திலேருந்தே வருது, தூக்கத்தில் நான் பாவம் இல்லை. யாரும் கால் பண்ணலை, பேட்டரி ஃபுல்லாக இருக்குது, இதில் மொபைலில் சார்ஜ் பூரா இருக்குது, சிம் கார்ட்லேயும் பவர் இருக்குது, எப்படி தொட்டாலும் ஆன் ஆகிடும். டச் ஸ்க்ரீன், எந்த பாஸ்வேர்டும் நீங்கள் போடலை, அப்படி தொட்டிங்கனாலே டவக்குன்னு லைட் எரியும். நடு ராத்திரி நம்ம பார்த்துருக்கோம் மொபைல். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும் கிடைக்குது. இந்த இடத்துல ஸ்தூலமாக ஒரு விரல் போய் அதை போய் தொடணும். புத்தியுள்ள ஒரு மனுஷன் வந்து ஏதோ ஒன்று டைம் பார்க்கறதுக்கோ இல்லாட்டி ஒரு கால் நடுராத்திரி பண்ணுறதுக்கோ அப்படி தொடணும். அந்த இருட்டில் டக்குன்னு அது ஆன் ஆகுது இல்லையா? இங்கே வந்து எது வந்து தொடுது? நான் வந்து தானே வந்து ஓப்பன் ஆகிக்குது. எப்படி அது ஓப்பன் ஆக முடியும்? அதுக்கு கீழே ஒரு கரண்ட் இல்லாமல் அது எப்படி ஓப்பன் ஆக முடியும்? அந்த ஒரு கரண்ட்டு போல் இருக்கிற பொருள் தான் வந்து ஆன்ம பொருள். இந்த கரண்ட் கிடையாது. இந்த நினைப்புக்களா நினைக்கிறது, உணர்ச்சி மயமா அப்படியே சத்தியம் போல உடம்புல அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பொய் கூத்துக்கள். எங்க இருக்கு ஆன்மீகம்? இந்த உலகம் நடத்துற ஆன்மீகம் எங்க இருக்கு? வசிஷ்டர் சொல்றது, ரமண மகரிஷி சொல்றது, இது இவன் சொல்லிட்டு இருக்குது, இதெல்லாம் எங்க இருக்கு? இந்த உலகம் பண்ணிக்கிட்டு இருக்குது எங்க இருக்கு? கூர்மையாக உட்காந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து போய் இப்போ நல்ல நல்ல டைம் தான்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து ஷட்டில் காக்கா ஆட பிடிக்குன்னு வச்சுங்க, அது அப்படி டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே நீங்கள் என்கிட்ட சசங்க கேட்பேன் கேட்குறேன். ஆனால் இப்போ இருக்கிற ஆன்மீகம் என்ன பண்ணுறாங்க? ஷட்டில் காக்கா ஆடுறதே ஆன்மீகமாக்கிட்டாங்க. ஆக்கிட்டாங்களா இல்லையா? நான் என்ன மீன் பண்ணுறேன், ஷட்டில் காக்கு ஆடுறது இல்லாட்டி வந்து செஸ் ஆடுறது இல்லாட்டி பில்லியர்ட்ஸ் ஆடுறது இல்லாட்டி டேபிள் டென்னிஸ் ஆடுறது, எல்லா ஆட்டமும் ஏதோ ஒரு ஆட்டம், உடம்ப அசைவு மன அசைவு. மனத்தை வச்சு தானே உங்களோட மனத்தெல்லாம் வந்து ஏதோ இதுவாகவோ மாற்றுறதுக்கோ உங்களை வந்து அபியசிப்பவர், பயிற்சிக்கோ அட்படுப்பவர். உங்களுக்கு பயிற்சி, எதுக்கு பயிற்சி? பயிற்சியை இது பண்ண போகுது அகந்தை புத்தி மனம். இதுதானே இப்போவே உடம்பாக இருக்குது. உடம்புக்குன்னு தனியாக ஒன்றுமே கிடையாது. உங்கள் இதயம் வந்து பண்ண போகிறதில்லை, அது ஏற்கனவே தள்ளத்தக்கக்கூடியது. இவங்க தள்ளத்தக்கக்கூடிய இதயம்னு எதை சொல்கிறாங்க? அகந்தை பாவத்திலேந்து அகந்தையாக உணர்ச்சியும் கொண்ட எண்ண ஓட்டம் மனிதனை போய் அந்த ஷட்டில் காக்கு ஆடி ஒரு திருப்தி சந்தோஷத்தை வரா மாதிரி ஆன்மீகத்தை இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தள்ளத்தக்க வேண்டியதெல்லாம் இப்போ கூடத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆன்மீக சாதகமா போருமா போருமா? உண்மையா இது? உங்களை எதை செய்ய வச்சாலும் அது கவக்குன்னு பிடிச்சிக்குமே, வெறி கொண்ட ஒரு குழந்தை போல, அடம் பிடிச்ச குழந்தை போல அகந்த டபக்குன்னு பிடிச்சிக்குமே, எதை கையில் கொடுத்தாலும் கப்புன்னு பிடிச்சிக்குமே. அது எல்லாமே தள்ளத்தக்க வேண்டிய இதயம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஆனால் இன்னைக்கு ஆன்மீகம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? தள்ளத்தக்க வேண்டிய இதயம் ஒன்று தான் இருக்கு, அது வெறி பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கு. அதை ஆன்மீகமாகவே சொல்கிறாங்க வேற, அதை ஆன்மீகமாக ஆக்கிட்டா மாதிரி. இதுதான் ஆன்மீகம். போங்க 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 போங்க, 15 ஸ்டெப் இருக்கு, ஒவ்வொரு ஆட்டமாக நான் சொல்லி கொடுக்குறேன் போங்க.
கொள்ளத்தக்க வேண்டிய இதயம் எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கு. அதை பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு தெரிஞ்சாதான் ஆரம்பிச்சிடலாம், தெரியாதே. சோ தள்ளத்தக்க வேண்டிய ஆன்மீகமும் தள்ளத்தக்க வேண்டிய ஒரு பொய் கூட்டங்களும் நட்ட நடுவுல வீட்டுக்குள்ள வந்து உட்கார வச்சு நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் நீங்க எத்தனையோ போயிருக்கலாம், போகாம இருந்திருக்கலாம். நீங்க போனது அத்தனையும் நீங்க விசாரிச்சு பாருங்களேன். அவர் நம்மளுக்கு அதை சொல்லி கொடுத்தாரு, இதை பண்ண சொல்லி சொல்லி கொடுத்தாரு. அதை பண்ணுபவனா என்ன மாத்தும்படியா இங்க ஒண்ணுமே இவர் சொல்ல மாட்டேன்றாரு. நான் ஏதானு உங்களை பண்ணுங்கன்னு சொல்றேன், பண்ணாம இருக்கிறதே பண்ணுங்க சொல்றேன். உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய வேற ஒரு பொருள் இருக்கு. நீங்க இந்த பொருள் இல்லை, இதெல்லாம் சும்மா. இதயமே எதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கே தெரியாது. இந்த எண்ணங்கள் கொண்டவருக்கு, இந்த கருத்து பேசுறவருக்கு எல்லாரோட செல்லும் ஒண்ணுதாங்க, முகம்தான் வேற வேற. அதுல அழகை காண்பது கூட என்ன, அந்த பாவத்துல பாக்குறவனுக்கு அந்த அழகு தெரியுது, இல்லாட்டி அழகின்மை தெரியுது. வேர் இஸ் பியூட்டி? பியூட்டி பியூட்டி லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். த பியூட்டி ஆஃப் எ சைட் லைஸ் இன் த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர், பார்ப்பவனின் கண்ணில் அவனுடைய அகந்தை பாவம், அவனுடைய புத்தி உணர்ச்சி, அவனுடைய மனம் எல்லாம் சேர்ந்து அழகா இருக்க மாதிரி ஒரு இதை கொடுக்கின்றது அங்க. மற்றபடி எங்க இருக்கு? எங்கேயும் எதுலையும் எதுவும் இல்லை. விழிப்பு நிலை பூரா உள்ளேயும் இல்லை, வெளியிலையும் இல்லை. வெளியேதான் உள்ளா இருக்குன்றத தான் நான் வித விதமா சொல்லிக்கிட்டே வரேன். அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டுல அழகான வார்த்தை, இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரபஞ்சத்திலேயே இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதாவது இந்த பூமியிலேயே இருக்கான்னு தெரியாது, வேற ஒரு மொழியில இருக்கான்னு தெரியாது. கட ஹைஃபன் உள் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு இனம் தமிழினம். என்ன ஃபென்டாஸ்டிக் பருந்து! கடக்கப்பட வேண்டிய, அதாவது தள்ளப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். சகலமும் அந்த கடவுள்ன்ற வார்த்தையை எந்த மகான் கொடுத்தாரோ, எந்த சித்தர் கொடுத்தாரோ, எந்த ஞானி கொடுத்தாரோ தெரியாது இந்த தமிழுக்கு. ஆனா அற்புதமாக தள்ளத்தக்க வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்துட்டார். உள்ளேயே கடன் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, உள்ளே பச்சை பொய்ப்பா, உள்ளுதான்ப்பா, உள்ளு பூரா வெளியே தூக்கி நீ போட்டிருக்கப்பா, வெளி அடியோட பொய்ப்பா. அதனால ரெண்டும் ஒரு சேர போகணும்னா நீ உள்ள தள்ளிட்டே, உள்ள இருக்கிறத கடந்துட்டேன்னா ஏன்னா அந்த கடையும் கடக்கணும், இருப்பு இல்லை, நதியே கடக்கணும். ஒரு ஊருக்கு போகணும்னா அந்த பக்கம் ஊர் இருக்கு, எதை கடக்கணும்? வழியில் என்ன இருக்கு? தடையா நதி இருக்கு, நதியே கடக்கணும். அதே மாதிரி உள்ளுன்றது நல்ல தடையா இருக்கு போல் இருக்கு, நீ கடைன்றாங்க, உள்ள கடைன்றாங்க, உள்ளு இல்லை ஒன்றும் இல்லைன்றாங்க. உள்ளுல என்னதான் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து உடம்புக்குள்ள வந்து இதயம் இருக்கு, அதை எடுத்த உடனே கடான்றாங்க. ரெண்டு இதயம் இருக்கு, இதயம்ன்ற வார்த்தையில ரெண்டு இருக்கு. ஒன்று கிளீனா உடம்புல இருக்கிறது, இன்னொன்று அறிவுக்கு ஆகாரமாகின்ற ஒரு இதயம், அறிவே மூலமாக இருக்கின்ற ஒரு இதயம். அறிவே இருப்பே உணர்வே. என்ன அட்டகாசம் பாருங்க! இப்போ இதெல்லாம் நான் வச்சுட்டேன் உங்களுக்கு, புஸ்ஸு 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 புஸ்ஸு, கையை எப்படி பண்ணணும், காலை அப்படி பண்ணணும், கண்ணை இப்படி பண்ணணும், இந்த பார்வை அப்படி சுருவிக்கணும் அப்படின்லாம் நிறைய அப்படி கொடுத்தானே ஜாலியாக இருக்கும்ல. இப்போ பண்ணக்கூடிய மூடில் இருப்பீங்க நீங்கள். இப்போ நல்லா தெரிஞ்சு போயிருக்கும்ல, உங்களுக்கு ஒன்றுமே பண்ண சொல்லக்கூடாது, ஆன்மீகமாக ஒன்றுமே பண்ண சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? உள்கடை. அண்ணன், நான் ஒரு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டேன் வச்சுங்க பார்வையை, ஒரு யோகத்துல அதை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நான் என்னமோ அப்படியே மூச்சு அப்படியே இது பண்ணுவான், அப்ப என்னமோ புரு புரு புருன்னு இங்க ஆகுமா?
அப்புறம் மந்திரங்கள் அப்படியே கரெக்டாக சொல்லணுமா. இது அந்த காலத்திலேயே காமெடி வந்துடுச்சு, ஒரு மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காங்க. கடங்காரன் மொத்தம் அந்த காலத்து காமெடியன் என்எஸ் கிருஷ்ணன் தேடிட்டு வரும். அவனோட தொந்தரவு, அதாவது கடன் இவர் வாங்கியிருக்காரு, திருப்பி கொடுக்கல, திருப்பி கொடுக்கறதா இவருக்கு ஐடியாவும் இல்லை. ஏன்னா இவர் நல்ல சாமர்த்தியமான ஒரு பேர் வழி. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி இன்றைக்கி எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே வரான், அப்பா நீ அடுத்த தடவை குடிக்கலன்னா உன் நாலு அறம் கொடுப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு திட்டிட்டு போயிருக்கான். சரி இந்த தடவை செம கோபத்தில் வருவான் அடிக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு அவன் சென்னையில் உட்காந்துருக்காரு. அவன் வரான், வந்து கோபமாக விரித்து பார்க்குறான். ம், அடிப்பா அப்படின்றாரு. கொஞ்சம் அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவனே வந்து என்ன அடிச்சுட்டு போன்றானே, அடிப்பா ஓங்கி அடிப்பான், அடி விழாத மாதிரி கேட்பார். அடிச்சியானே நீ இப்போ அடின்னு சொல்றேன், அடிக்காமையே நிற்கிறேன்னு. ஆனா அது ஓங்கி கொடுத்துருக்கோம் நம்ம பலத்தெல்லாம் திரட்டி. அப்போ கூட அவர் பொறுத்துக்கிட்டு இருக்கார் பாவம், ஏன்னா நேக்கப் பண்றாரு, அறிவார்த்தமா பண்ற, அறிவார்த்தமா பண்ணி அவனை ஏமாத்தக்கூடாது. ஆன்மீகம் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அறிவார்த்தமா நம்ம புத்திக்கெல்லாம் நம்ம மனத்துக்கெல்லாம் என்ன நம்மலாம் சொல்லி சரி இன்னும் ரெடி கொடுப்பான். அட திருப்பி திருப்பி சொல்றேன், முதுக நல்லா திரும்பி திரும்பி காமிக்கிறேன், அடிக்க மாட்டேன்றேன், என்னப்பா இது, என் பலத்தெல்லாம் திரட்டி இதுக்கு மேல எனக்கு பலம் இல்லைப்பா அப்படின்னு. அடிச்சியா, சரி உனக்கு ஒண்ணுமே தெரியலையா அப்படின்னு அவன் கேட்பான். அப்பதான் ரெண்டு அடி கொடுத்துருக்கேன், ஒண்ணுமே உனக்கு தெரியல அப்படின்னு. ஆமா அடிச்ச மாதிரியே எனக்கு தெரியலன்னா, அதெல்லாம் உனக்கு வராது, என்னப்பா இது, அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுப்பா, என்ன ரகசியம் சொல்லுப்பா, யாராவது அடிச்சு அந்த அடி உடம்புல அடிச்ச உணர்வே, அடி வாங்கின உணர்வே இல்லாத அளவுக்கு, வலியே தெரியாத அளவுக்கு என்னவோ நீ வச்சிருக்கிய, அது என்னன்னு சொல்லுப்பா, அதெல்லாம் உனக்கு வராதுப்பா, அதெல்லாம் உனக்கு வராதுப்பா, அட சொல்லுப்பா அப்படின்னு. சரி நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சத்தத்தை கொடுப்பான், ஒரு வார்த்தை, ஒரு மந்திரம் மாதிரி ஒரு வார்த்தை. இப்போ வந்து இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு நீ மாட்டுக்கு இரு, அப்ப யார் அடிச்சாலும் குத்தினாலும் எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓஹோ அப்படியா, சரிப்பா இப்பதான் நீ வார்த்தையை சொல்லிட்டியே, வேற எதுக்கும் எங்கேயோ போய் யார்கிட்டயோ எதுக்கு இது பண்ணுவானே, நீயே என்ன ஒரு அடி அடி என்ன ஒரு குத்து குத்து என்ன. சரி ரெடியா திரும்பிக்கோ, திரும்பிப்பான் மூங்கி ஒரு குத்து குத்துவான். ஐயோன்னு கத்து, என்னப்பா இப்படி வலிக்குது குத்தினே அப்படின்னா, பத்தியா உன்னால சொல்ல முடியல பாரு, அப்ப மந்திரத்தை நினைக்க முடியலப்பா. சரிப்பா சரிப்பா இந்த தடவை கரெக்டா சொல்றேன்பா, மூங்கி குத்துவான் சொல்லுவான், ஆனா வலிக்குது, ஐயோ அந்த வலியோடையே சொல்லுவான் அந்த மந்திரத்தை, என்னப்பா வலிக்குது, ஆனா மந்திரம் சொன்னேன்ப்பா நீ கொஞ்சம் லேட்டா சொல்லிட்ட. சரிப்பா சரிப்பா இப்போ இப்படி கிட்டத்தட்ட 10 அடி வாங்கிட்டு மந்திரத்தை ஒன்று முன்னால் சொல்லுவான், இல்லாட்டி பின்னால் சொல்லுவான், இல்லாட்டி சொல்றதுக்கு மறந்து போயிடுவான். ஸ்தூல இயக்கங்கள், ஸ்தூல இயக்கங்கள், ஸ்தூல இயக்கங்கள்ன்றதுல நான் ஆழத்தில் நான் என்ன சொல்றேன்னு நீங்க நல்லா உணருங்க. இந்த உடம்பு வந்து ஆல்ரெடி சார்ஜ்டு மொபைல், நம்ம முதல்ல மொபைல் வாங்கினோடனே வந்தவொடனே யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி தானே இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, நீங்க ட்ரை பண்ணி பாத்துருங்க, காலைல பண்ணுங்க, ஆனா நைட் இன்னைக்கு பார்த்தா ஒரு 8 hours கண்டினியூஸ் சார்ஜ் வேணும். அப்படின்னா முன்னாடியே அந்த பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கு, சிம் கார்டு போட்டுட்டு இயக்க வேண்டிதான், அது நம்ம நம்பரா மாற வேண்டிதான், நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் அதுல போட்டுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அத போல அம்மா வயத்துல கர்ப்பத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியும் நுழைஞ்ச பிறகும் உடம்பா மாறின பிறகும் உடம்பு இல்லாத போதும் இந்த மனம் இருந்து கொண்டிருக்கின்றது, தள்ளத்தக்க மனம் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது, தள்ளப்பட வேண்டியது.
எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும், இங்க சொல்லி கொடுக்கறவங்களும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் உணரல. உண்மை பொருள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, கொள்ளத்தக்கது அங்க இருக்கு. எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அது கருவுக்கு வரவே வராது, உருவமா தோன்றவே தோன்றாது. அதுக்கு அருவம்னு பேர் கொடுக்க முடியாது, உருவம்னும் பேர் கொடுக்க முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உருவத்தை வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய இருக்கு இல்ல ஆட்டமே ஆடிக்கிட்டு இருக்கோம். இப்ப இங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட எப்படி சொல்றாங்க? உருவம் இல்லை அதனால கடவுள் இல்லை. நான் இருக்கேன், என் உடம்பு இருக்கு, எங்குள்ள எண்ணம் இருக்கு, மனிதம் இருக்கு. அது என்னப்பா மனிதம்? மதம் இருக்கு, மதம் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணம் கொண்ட உருவமா இருக்கும், உணர்ச்சி கொண்ட உருவமா இருக்கும், இல்லாட்டி நிஜமாவே ஒரு வடிவம் கொண்ட ஸ்தூல உடலா இருக்கும், பொருளினுடைய ஒரு டைமென்ஷனா இருக்கும். டைம் அண்ட் ஸ்பேஸ்ல நீள அகல உயரமா காலத்தோடையும் சேர்த்து ஒரு 3D ஒரு உருவமா இருக்கும். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா மொத்த இந்த பிரபஞ்சத்துல பேசுறவங்க அத்தனை பேருனுடைய சித்தாந்தமே எங்க மாட்டிக்கிட்டு இருக்கு? அவங்களுடைய எண்ணம் மனம் பார்க்குதான் கண்ணு வழியா. ஸோ மனத்துக்குள்ள காட்சியாவது இருக்கணும், மனத்துக்குள்ள அருவ காட்சியா இருந்தா கூட பரவாயில்ல, போருமா? மனத்துக்குள்ள கூட ஒன்றும் இல்லை. நான் ஒரு மந்திரமும் சொல்ல மாட்டேன், நான் நாத்திகவாதி. சரி, நாத்திகவாதின்னா எதுக்கு கண்ணை மூடணும்? கண்ணை மூடுறதும் திறக்கிறதும் உங்ககிட்ட பண்றது எது? உன்னை நாத்திகவாதின்னு ஏதோ ஒரு அறிவினோட சாரத்துக்குள்ள தீர்க்கமா உணர்ந்து முடிச்சா மாதிரி நினைக்க வைத்து நாத்திகம், நான் நாத்திகவாதிங்க, ஒன்றும் கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாதுங்க, கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, சகலமும் இல்லை, 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 இல்லைன்னு சொல்ற நாமத்திரம் இருக்கின்ற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்கியவா? அதுவே ஆல்ரெடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே மெசேஜை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணணும்னு பாக்குறாங்க. இங்க ஒரு ஆள் செத்து போறாரு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு ஆஃப் ஆனார்னா டக்குன்னு அங்க ஒரு அம்மா இல்ல கரு வரும் போல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இந்த கேப்புக்கு அதுக்கும் கேப்பே கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய மொபைல் வந்து கம்ப்ளீட் டிஸ்சார்ஜ் ஆகி போச்சு, அதாவது நீங்க ஜீரோக்கும் கீழே போயிடுச்சுங்க, இல்லவே இல்லை, கரண்ட் சார்ஜே இல்லை, எலக்ட்ரிக் சார்ஜே இல்லை பேட்டரிக்கு. அப்போ நீங்கள் அழுத்தினாலும் என்னவும் என்ன வெளிச்சமும் வரப்போதில்லை. ஆனால் ப்ளக்கை சொருகின உடனே 0%னாவது ஒரு கூடாவது லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஆத்திகம் நாத்திகமே. ஆத்திக நாத்திக கதை என்ன கதை? இந்த கதை, இங்கே ஒரு உயிர் போச்சுன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா கருவுற்றுருக்கணும், எங்க அடுத்த தெருல கருவுற்றுக்கணும், வேற எங்கேயாவது ஏதான ஒரு கருவுற்றுக்கணும். எல்லாம் உணர்வுப்பா. நீ தூக்கத்துக்கு போகும்போது சாலிடா ஒரு 6 மணி நேரமோ 4 மணி நேரமோ குறைஞ்சது 1 மணி நேரமோ அரை மணி நேரமோ கூட ராத்திரி தூக்கம் தூங்குற வச்சுக்கோ. இந்த நாத்திகவாதியை நான் கேட்கிறேன், எங்க போற மனிதம், எங்க போகுது, எங்க போற, எப்படி போற, எங்க மறையிற, எங்கே இந்த எண்ணமாக ஆகின்றாய், நீ எங்கே உணர்ச்சியாக ஆகின்றாய், எந்த பாயிண்ட்ல வந்து யூ ஸ்லிப் இன் டு ஸ்லீப், டீப் ஸ்லீப், யூ ஜஸ்ட் சீஸ் டு எக்ஸிஸ்ட், யூ ஜஸ்ட் டிஸ்அப்பியர்ட், ஒண்ணுமே இல்லை, வெறும் ஒரு தூக்கத்துக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாத்திகம் பேசுகின்றவர்களை நான் கேட்கின்றேன், வெறும் தூக்கத்துக்கு பதில் சொல்லுங்க. வேர் டு யூ டிஸ்அப்பியர்? எங்க போற? அந்த இடம் பேர் என்னன்னு சொல்லுவ? நீ தூங்க போயிட்டேன்னா ஆளே கிடையாதா? நாத்திகம் வென்றதா அங்கு? நீ எழுந்து தானே பேசணும். தூக்கத்துலாம் நீங்க இல்லாம போறதே கடவுள் இல்லைன்றதா?
உள்கடை தானே, அது வேற மீனிங். அந்த மீனிங் கூட வேண்டாம். தூக்கத்தில் எங்கு செல்கின்றாய்? மயக்கத்தில் உன்னிடமிருந்து நீயே இல்லாமல் செய்வது எது? மயக்க மருந்தா நீயே இல்லாமல் செய்வது? மயக்க மருந்தில் இருக்கிற ஒரு கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல்ஸ் வந்து உடம்போட ரியாக்ட் பண்ணுது. உடம்புல மனமாக இருக்கிற எண்ணங்கள் வேணும்னா பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ் வந்து இன்ஆக்டிவா ஆகக்கூடாது. மூளையை எந்தவித யோசனைக்கும் ஆட்படுத்தாத ஒரு மயக்கத்துக்கு, போதைக்கு அழுத்துறது ட்ராங்குலைசர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் அதை பண்ணுது. சாதாரணமாகவே தூங்குறோமே, தூக்கத்தில் ஒன்றுமே இல்லையா? 750 கோடி மக்களும் தூங்கி எழுந்துக்கிறாங்களா? அவங்க தூக்கத்தில் இல்லாமல் போயிடுறாங்களா? அதுக்கெல்லாம் கடந்து போய் கொள்ளத்தக்க இதயம் இன்னது என்று வரையறையிட்டு சொல்லுகின்றார்கள். என்னது கொள்ளத்தக்க இதயம்? இந்த மாதிரி இருக்கு, இல்லை, கடவுள் இருக்கின்றார், கடவுள் இல்லவே இல்லை, இப்படியெல்லாம் கருத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கும் அந்த புத்தியும், அந்த புத்தியில் அந்த மாதிரி கருத்துக்களாக அந்த உடல் வழியாக அதை வெளிப்படுத்த போகும் உங்களையும், நாத்திகனையும் ஆன்மீகனையும் ஆத்திகனையும் இருவரையுமே கடந்து ஒரு மூல இருப்பு இருக்கின்றது. அதற்காகத்தான் தமிழ்நாட்டில் அற்புதமான இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உள்ளும் ஒன்றும் இல்லை, அதாவது மனம், புத்தி, அகந்தை, மூன்றும் கூட ஒன்றும் இல்லை. இவைகளுக்கு எல்லாமே வடிவம் கிடையாது. எண்ணத்துக்கு என்ன வடிவம்? உனக்கு தெரிஞ்ச வடிவம் தான், உன்னுடைய கோபத்தினோட அளவு தான், உக்கிரம் தான் அந்த வடிவம் மனத்தில். நீ அடுத்த வார்த்தை இதை திட்ட போறேன்னு உன்னை கூட கண்ட்ரோல் இல்லாமல் அந்த உணர்ச்சி வெளிப்படுத்துது பார்த்தீங்களா, அதுதானே அந்த வடிவம். ஸோ இந்த மூன்றுத்துக்குமே வந்து அவைகளுக்குன்னு வடிவம் இல்லாமல் உங்களை பேச வைத்து, ரியாக்ட் செய்ய வைத்து, வாழ வைக்கின்றார் போல, மனிதம்லாம் வளர்க்கின்றார் போல, நாத்திகம்லாம் வளர்க்கின்றார் போல, ஆத்திகத்தெல்லாம் துரத்துவது போல, இந்த பாவங்கள்லாம் ஆல்ரெடி வந்து பெரிய மனம்ன்ற ஒரு இன்விசிபிள், அதுவே கண்ணுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னங்க? அணுவினாலும் விசைகளினாலும் கட்டப்பட்ட ஆகாயம், அந்த ஆகாயத்தில் இருக்கின்றது சூரியன், அந்த சூரியனை சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் இந்த 9-11 கோள்கள், இவைகளில் பூமியில் வசிக்கும் உணர்ச்சி மயமாக வசிக்கும் இவன் இவன் வந்து ஆகாசத்தை விட்டு தனியாக இருக்கான். ஸோ இங்கே வந்து ஸ்தூல பொருட்களாலும் ஸ்தூல பொருட்களாகவும் இது தனி அகந்தை இருக்கின்றது, தோற்றத்துக்கு வருகின்றது. சூக்குவமான எண்ணங்களாலும், அதைவிட சூக்குவமான உணர்ச்சிகளாலும், அதைவிட சூக்குவமான பாவத்தினாலும், அதைவிட சூக்குவமான ஆழ்ந்தவர்களுக்கு ஒண்ணுமே இவைகளே இல்லாத சூக்குவம் போல இருக்கின்ற பெரிய பொருளாகவும், எல்லாமாகவும் இவைகளெல்லாம் தள்ளத்தக்க வேண்டியது எல்லாம் அங்கேந்து வருது போகுது, விசாரிக்காத வரைக்கும் போக்குவரத்து. ஒரு உணர்ந்தவரானவர் என்ன பண்றாரு? வராரு, உன்னுடைய பூர்வ அனுகிரகத்துல நீ நல்ல ஒரு உயிருள்ள ஒரு குருவை, உன்னுடைய போன ஜென்மத்திலேயோ போன இதுலேயோ நீ நன்றாக அவருக்கு சேவை செய்திருந்தாயானால், ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு ஏதோ ஒரு சேவையை செய்திருந்தாயானால், அதனால் உன்னுடைய உண்மையான அறிவுக்கண், தூயதான புத்தி கண் விழித்து கொண்டு அதன் கீழ்ப்புறம் இருக்கும் மனம், உலகம், உடல், சகலத்தையும் என்ன பண்ணிட்டு கடந்துட்டு தனக்குள்ளே தானே எங்கே உதிக்கின்றோம், இந்த புத்தியினுடைய உணர்ச்சிகள் எங்கு உதிக்கின்றன என்பதை பார்க்கக்கூடிய அருகதையை பெறுகின்றது. இது ஒரு ஜென்மத்தில் உனக்கு நடக்கும் பொழுது கரெக்டாக சுப வாசனைகள் விழித்து கொண்டிருக்கின்றதுன்னு அர்த்தம். அப்ப கரெக்டா அவர் வர்றார். அவர் வந்துட்டு என்ன சொல்றார்? இதுவே இல்லை, நீ அதுவாக இருக்கிறாய். என்ன, அப்படியே அகந்தையிலேந்து சூரியன் பலம் வந்து 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 தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கும் இந்த விழிப்பு நிலையான விழிப்பு நிலை வாழ்க்கையும் நாளும் தேசமும் எதுவுமே எதுவுமே இல்லை, உண்மையில் இல்லை, இது தள்ளத்தக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் தள்ளிவிடுகின்றார். அதற்கு நம்மை திசை திருப்பி, அது என்னது? ஒரு அறிவே இதயமாக, ஆதாரமாக,
ஓர் அறிவு ஆகார இதயம் கொள்ளத்தக்கதாம் என்று உள்ளத்துள் கொள்ள அஃதுள்ளும் புறமும் உள்ளது உள்விழியில் உள்விழியில் உள்ளது அன்றாம். அதாவது என்ன, அதுக்குள்ளேயும் ஒன்றும் கிடையாது வெளியிலையும் ஒன்றும் கிடையாது, ஆனா அது ஒரு பொருள் அப்படின்னு முடிக்கிறாங்க. இப்ப பாதை இதுக்கு போயிடுவோம். புழிப்புரைக்க கொள்ளக்கூடியதும் தள்ளக்கூடியதுமான இந்த இரண்டின் அதாவது இதயங்களின் இயல்பை கேட்பாயாக. இன்சான் உடல் அளவுக்கு உட்பட்டதான உடம்பின் மார்பகத்திலுள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இதயம் என்று அமைந்துள்ள அங்கமானது தள்ளத்தக்கது. உப்புயர்வற்ற அறிவின் வடிவமான ஓர் இதயத்தை கொள்ளக்கூடியதாம் என்று உள்ளத்தினில் ஏற்றுக்கொள்ள அந்த இதயம் உள்ளேயும் வெளியேயும் உள்ளதாய் உள்ளும் வெளியும் அற்றதாய் இருக்கிறது. அதாவது என்ன, சர்வமும் அதுக்குள்ள கிடக்கு, அது எதுக்குள்ள மட்டும் தனியா இல்ல, அதுக்குள்ள பிரபஞ்சமே இருக்குங்க. பிரபஞ்சத்துக்குள்ள அதுக்குள்ள பிரபஞ்சம் இருக்குன்னா பிரபஞ்சத்துக்கு அந்நியத்தன்மை இல்லை, கரெக்டுங்களா? ஆனா பிரபஞ்சத்துக்குள்ள தனியா போய் தேடினா தேடுபவன்கிட்டையும் தனியா இல்லை, ஏன்னா பிரபஞ்சத்திலையும் அது இல்லை, அதுக்குள்ள பிரபஞ்சம் இருக்கு. அணுவுக்குள்ள எல்லையற்ற ஸ்பேஸ் இருக்கு. ஒரு சொட்டு நீர்த்திவலையில் ஏழு சமுத்திரங்களும் அடங்கி இருக்கின்றன, இருக்கா இல்லையா? நம்மளுக்கு 10 லிட்டர் பிளட் ஓடுதுன்னா 10 லிட்டரையும் உறிஞ்சிமா டெஸ்ட் பண்றாங்க, பிளட் டெஸ்ட் 100 ml எடுக்கிறாங்க, 50 ml எடுக்கிறாங்க, அவ்வளவுதானே. அறிவு இல்லை இப்படிதானே பண்ணணும், கொஞ்சோண்டு தானே எடுத்து அப்படி பண்ணுவாங்க. அதே தானே அறிவுக்கும் சுட்டறிவுக்கும், நம்மளுடைய எண்ணம் வந்து ஒரு பெரிய பேரறிவுலேருந்து பிரிஞ்சு பேரறிவை பத்திய எந்த வித விவரமும் அற்று போய் இதுக்குள்ளேயே மாட்டிக்கொண்டது. இதுக்குள்ள அது எப்படி இருக்க முடியும்? இது பேரறிவுக்குள்ள நான்பாவம் என்ன பண்ணுது, பிரிச்சு தனியா வச்சுக்குது. பிரிச்சு தனியா வச்சுருந்ததுக்குள்ள பேரறிவு எப்படி நீ கண்டுபிடிக்க முடியும்? நீயே பிரிஞ்சிட்டப்ப, நீயே பிரிஞ்சிட்ட, கண்ணு டெஸ்ட் பண்ணும்போது படிக்க சொல்றாங்க போர்டில், எதிர்க்க ஒரு கண்ணாடி வழியா ரிஃப்ளெக்ட் ஆகும், அங்க வச்சிருப்பாங்க முதல் லைனை படிங்க ரெண்டாவது லைன் படிங்க. உன்னால படிக்க முடியலன்னா என்ன அர்த்தம், கண்ணுக்கு ஒளி வருகிறது, உன் உடல் சக்தியானது கண்ணுக்கு ஒளியை கொடுத்தாலும் கண்ணுக்கு நீ வச்சுருக்கிற கூர்மையில எழுத்து சரியா தெரியல, படலம் படலமாக இருக்கின்றது. உடனே என்ன பண்றாங்க, இந்த கண்ணாடியை போட்டு காமிக்கிறாங்க, இப்ப தெரியுது. அத போல பிறவியே மொத்தமா ஃபுல்லா ஊனமுற்ற பிறவி, மனித பிறவி இல்ல சகல பிறவிகளும் எதற்கு வந்திருக்கிறது? இவைகள் ஊனம் ஈனம், இவைகளில் நிறைவு இல்லை முழுமை இல்லை அப்படி என்பது நேரடியாக அந்தந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நேரடியாக காட்டப்படுவதற்கு, முக்கியமாக மனித மனத்திற்கு உணர்வதற்கு, இந்த மனம் ஒரு முழுமையான பொருள் அல்ல, தோற்றமறைவு காட்பட்டது, இந்த மனத்தின் மூலமாக இந்த உடலை நானாக பாவிக்கும் இந்த உடலும் தோற்றமறைவுக்கு அதனாலேயே ஆட்பட்டது, உலகமும் ஆட்பட்டது, தனி அகந்தையினால் இவைகள் எல்லாம் பிரிபடுகின்றன, இவைகளே சகலமும் அற்று போய் உண்மை ஒண்ணு இருக்கு, எல்லாமும் இவை எல்லாமும் அதில் இருக்கிறது, இவைகளில் அது தனியாக இல்லை. அவைகளில் இவைகள் இல்லை, தோன்றியவைகள் இல்லை, அவற்றில் அதில் இவைகள் எல்லாம் வந்து யுக்தி பூர்வமாக உள்ளே பார்க்கப்பட்டு உள்ள என்ன பொருள் இருக்கு, என் எண்ணத்துக்குள்ள என்ன பொருள், எண்ணத்தை அசைவிப்பது இது. எண்ணம் வந்து ஏதோ ஒரு பொருளை பத்தி நினைக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, வடிவம் இருக்கு,
அதை நகர்த்திடு, அந்த எண்ணத்திலேருந்து அந்த அர்த்தத்தையே நகர்த்திடு. இப்போ எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அந்த ஒன்றும் இல்லாத தன்மை தான் அந்த எண்ணம். ஆனால் அந்த ஒன்றும் இல்லாத தன்மைன்றது நிஜமாகவே ஒன்றும் இல்லாத தன்மை இல்லை, அதுதான் அடிப்படை பேரறிவினுடைய இயக்கம். அது அதை உனக்கு அப்படி கொண்டு போய் காண்பிக்க வைத்தது குருவருள். அதை உண்மையான ஒரு எண்ணத்தின் உண்மையான தன்மையை உனக்கு உணர்த்துவது மெய்ப்பொருள். எண்ணத்தில் ஒரு பொருளும் இல்லை, அர்த்தமும் இல்லை, ஒலியில் ஒலியும் இல்லை. அதை கூர்மையாக்கி உள்ளே பார்க்க வைக்கும்போது இல்லவே இல்லை. இருப்பது என்ன? அச்சலமாக ஒரு இருப்பு. அதுவே அறிவு, அதுவே உணர்வு. இவ்வளவே ஆன்மஞானம். முதலில் தள்ள வேண்டியதை பற்றி சொல்லுகிறார். இகழ்ச்சியான புலன்களுக்கு விஷயமாக கூடியதும் மார்பகத்தின் இடதுபுறமுள்ளமான மாம்சமயமான பௌதீக இதயம் ஜடமானதினால் அதை தள்ளும்படியாக கூறுகிறார். ஏனெனில் ஆன்மாவாகிய உயிர் இடது பக்கமுள்ள இதயத்தில் இருந்து கொண்டுதான் இதய துடிப்பை உண்டாக்குவதாக சிலரால் கருதப்படுகிறது. ஆனால் அந்த மாம்சமயமான இதயம் தான் ஆத்மாவின் இருப்பிடமாக நினைப்பதை நீக்குவதற்காக அவற்றின் வேறு வேறுவான நிலைகளை கொள்ளத்தக்கது தள்ளத்தக்கது என்று பிரித்து விளக்குகிறார். இனி ஞானிகளுடைய அனுபவமான இதயமானது எப்படிப்பட்டது எனில், இதயமாகிய அதுவே அடி இடை கடையுமாகும். அடின்னு ஆரம்பம் நடு முடிவுமாகும். என்னது அது? பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு. எங்க இருக்கு? அந்த வருகத்துல இருக்கு. அதே மாதிரியே அவர் இருப்பார் அப்படின்னா அவர் யோசிக்கப்படாம இது எதுக்கு யோசிக்கணும்? யோசனை தான் பிரிஞ்சதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. எதுக்கு நான் யோசனையை உபயோகித்து யோசனை எனக்கு கொண்டு போய் சேர்க்காது? அதனாலதான் அறிதல், தெரிதல், புரிதல்லாம் கொண்டு போய் சேர்க்காது. உணர்ந்தவருடைய சந்நிதி இதை தெளிவாக காட்டும். என்ன அவரே பொருள்? இனி ஞானிகளுடைய அனுபவமான இதயமானது எப்படிப்பட்டது எண்ணில், இதயமாகிய அதுவே அடி இடை கடையமாகும். தனக்கு அந்நியமற்று இரண்டற்ற பரிபூர்ணமாக உள்ள பரவஸ்துவே கொள்ளத்தக்கதான இதயமாகும். இந்த அறிவு ஆகார இதயத்தை அறிந்தவர் பந்தமற்று பரவஸ்துவாகவே நிற்பர். பந்தம் பந்தம்னா என்ன? இதுல போய் தெரியாம போய் இதுல மாட்டிக்கிறோம், அறியாம மாட்டிக்கிறோம், புரியாம மாட்டிக்கிறோம். அறிதல், தெரிதல், புரிதலை கடந்து அந்த பொருள் தூயதாக உள்ளது. அதற்கு நம்ம பண்ணியிருக்க வேண்டியதே என்ன? இந்த மூன்று பொருள்கள், அறிதல் தெரிதலுக்கு காரணமான மனம், புரிதலுக்கு காரணமான புத்தி, இது மூணுமே சரண்டர் பண்ணிடணும். அப்படியே வந்து வந்த உடனே சரண்டர் பண்ணிடணும், பிறந்த உடனே சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் பண்ணவங்களுக்குலாம் சரண்டர் பண்ணுறதே அவங்களுக்கு பாக்கியம் பெற்றவர்கள். எப்படி? முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு சத்பொருளாக இருந்த ஒரு ஞானியருக்கு, மகரிஷிக்கு, உணர்ந்தவர்களுக்கு, தன்னை உணர்ந்தவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சேவை பண்ணியிருப்பாங்க. அந்த சேவையினால சித்த சுத்தி எடுத்தவுடனே வந்திருக்கும். ஆமாம், இதில் ஒன்றும் இல்லை தெரியும். அதனாலே மனம் அடங்கியிருக்கும், அகந்தை அடங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். கரெக்டாக குருவும் சீடன் ரெடியான உடனே குரு தோன்றுவார். இவனுக்குள்ள பக்கம் வந்ததுன்னா அங்கே குரு இருப்பார். இருக்கும் பொழுது இதுவும் அதுவும் கிளியராக அவர் முடிச்சு வைப்பார். நீ என்பது என்ன அப்படின்றத சொல்லுவார். இந்த அறிவாகார இதயத்தை அறிந்தவர் பந்தமற்று பரவஸ்துவாகவே நிற்பார். அந்த இதயம் உள்ளும் புறமும் இருப்பதாயினும் உடலின் உள்ளேயோ வெளியேயோ மாத்திரம் அது இல்லை. ஏனென்றால் உள் வெளி என்னும் பேதத்திற்கு இடமாயிருப்பது இந்த உடலாகும். உடல் மனதின் கற்பனை, உண்மையில் இதயம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. சொன்னேன் இல்லைங்களா, இங்கேயே கிடையாது, விழிப்பு நிலை பிரபஞ்சத்திலேயே கிடையாது. தனித்தனியா பார்த்தாலும் கிடையாது. மொத்த வேக்கிங் ஸ்டேட்டை நினைச்சுக்கிட்டு நான் இதில் ஏதோ அடைய போறேன் இந்த ஜென்மத்துக்குள்ள, அப்படி இப்படின்னு நாளையும் தேசத்தையும் பிடிச்சிக்கிட்டு, உடம்பை பிடிச்சிக்கிட்டு, மனசை பிடிச்சிக்கிட்டு, புத்தியை பிடிச்சிக்கிட்டு, எதை பிடிச்சிக்கிட்டு எப்படி அந்த பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடித்தாலும் வந்து இதுக்குள்ளே அது அகப்படாது. பானைக்குள்ளே யானையை நீங்கள் நுழைக்க முடியாது. கடக்கணுன்றதும் அற்புதமான தமிழ் வார்த்தை. கடந்து இருப்பா, இந்த மாதிரி ஓயாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும்பா. இதை நம்பவே நம்பாத, இதை அப்படியே சரண்டர் பண்ணிக்கிட்டே இரு. உங்ககிட்டயே சரண்டர் பண்ணிக்கிட்டு இரு. அது பேர் பக்குவம்னு பேர். அதனால சித்த சுத்தி வரும். அந்த பக்குவமே உனக்கு பிடிச்சி கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய அருள். இதுவே சசங்கத்தினால கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பரம்பொருளாக அந்த பொருளாகவே இருக்கின்ற அவர் வந்து உனக்கு முன் தோன்றுவார். அப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடும். பொய்கள்
இன்னும் நிதர்சனமாக உன்னை விட்டு கழன்று சென்றுவிடும். இதுதான் என்ன உள்ளு வெளியே கிடையாது. ஜீவனானவன் தன் மூலத்தை நாடி அதில் மூழ்கி தன் இருப்பை தெரிந்து கொள்வதற்காக உடலில் ஒரு இடத்தை இதயமாக காட்டப்படுகிறது. அதுவும் உணர்வுபூர்வமான கேந்திரமாக காட்டப்படுகிறது. அப்படி உணர்வுபூர்வமாய் நான் யார் என்ற விசாரத்தினால் சுரூபத்தை அடைந்த ஞானிகள் சென்ற வழியின் தடமானது எப்படி இருக்கிறது என்று எண்ணில் விரிந்து பறந்த ஆகாயத்தில் பட்சிகள் சென்ற வழியையும் நீரில் வாழும் மீன் போன்ற ஜல ராசிகள் நீந்தி சென்ற வழியையும் அவை சென்ற பிறகு கண்டறிய முடியாதது போல் இருக்கிறது. ஞானிகள் ஆத்மாவை அடைந்து அடிச்சுவிடு தெரியாமையால் படாமையால் அது மனதிற்கு புலப்படாது. தேகம் மனத்தின் கற்பனை, மனம் இதயத்தின் பிரதிபிம்பம். அனைத்தையும் தன்னுள் கொண்ட அந்த அத்தத்துவம் பொய்த்தோற்றமாகிய உடலில் எப்படி அடங்கியிருக்கக்கூடும்? அதனால்தான் உள் வெளியில் உள்ளது அன்றாம். உள்ளும் கிடையாது, வெளியும் கிடையாது, உடம்பே கிடையாது, எண்ணமும் கிடையாது, புத்தியும் புத்தியில் என்னுடைய உணர்ச்சிகளும் கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் மாதிரி எக்ஸாம்பிளுக்கு தான் இதற்கு வந்து பரிபூர்ணமான சரணாகதி ஒன்றினால் மட்டுமே ஒரு சீடனானவன் இதை அடையக்கூடும். மற்ற எந்த இங்கே உட்கார்ந்து என்ன விதமான யோகம் என்ன நீங்கள் பண்ணுங்க, இதற்கு வேண்டியது சந்நிதி. சந்நிதி உணர்ந்தவர் சந்நிதி, உணர்ந்தவர் சத்சங்கம். அதில் சத்சங்கம் வந்துக்கிட்டு இருக்கு. சந்நிதி என்றைக்கு வரீங்களோ வாங்கும், எல்லாம் சிந்திக்கும். இந்த அளவில் நான் இந்த சுயவிலை இன்று முடித்து கொள்ளுகின்றேன். நாளன்னைக்கு மதியம் 12 மணிக்கு, நாளன்னைக்கு ஆமாம் திங்கள் செவ்வாய், செவ்வாய் 11ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு அருணாச்சல அக்ஷரமண மாலையில் அடுத்த கண்ணைகளுடன் சந்திப்போம். இங்கு நீங்கள் தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டு உள்ளே ஒன்றுமற்றவராக, யாதும் செய்யாதவராக, எதையுமே எதுவாகவும் மாறாதவராக, எல்லாமுமே நிற்றல் 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 நிற்றல், அதுதான் நேக். செய்தலே கிடையாது. செய்தல் ஆப்போசிட் செய்யாதல், செய்யாமல் இருத்தல், எண்ணாமல் இருத்தல். உணர்ச்சி இருந்தனா உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல், உணர்ச்சிகள் பின்னால் வந்து யோசனைகள் கொள்ளாமல் இருத்தல், எல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட். வெறுமனே இருங்க 24/7. இப்போ தொடர்ந்து இமீடியட்டாக கண்டினியூ பண்ணுவோம். இந்த அளவில் நான் முடிச்சுக்கிறேன்.